அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பேரட்டோ இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பீகாக் அந்த மாதிரி. ஸோ இண்டிபெண்டன்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ தேவையான அளவு கிளே எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பெண்டன்ட் கொஞ்சம் நீள வாக்கில் வேணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ திக்னஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய மூணாவது பெண்டன்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண பெண்டன்ட் என்கிட்ட இருக்குது. இது கலர் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அந்த காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து என்னோடய தேர்ட் பெண்டன்ட்டு. ஸோ செகண்ட் பெண்டன்ட் வந்து நான் திக்னஸ் கம்மியாக பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் பண்ணிட்டேன். ஸோ திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக, ரொம்ப பெரிய பேரட் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் பேரட்டாக பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உடையாது. ஸோ எப்போதுமே இந்த ரவுண்ட் பெண்டன்ட்டை விட இந்த மாதிரி பெண்டன்ட்டை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆயில் கையில் எடுத்துகிட்டு நான் சும்மா ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு பேப்பரில் அதை கட் பண்ணி அதை கூட நீங்கள் கிளே மேலே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல், ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் பண்ணலாம். ஸோ ஒரு பெண்டனோட திக்னஸ் வந்து அதோடய சைஸை பொறுத்து. ரொம்ப பெரிய சைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக தான் எடுக்கணும், ஏன்னா நிறைய உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ டெரகோட்டா ஜுவல்லரி பேக் பண்ணாலும் கீழே போட்டால் அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஹார்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் இன்றைக்கி நிக்ரோம் வயரை வச்சு தான் கட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்று காமிக்கிறேன், ஏன்னா நீங்கள் நிறைய காசு கொடுத்து தான் டூல்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். அதனால தான் பீக் வந்து உடஞ்சிராத அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணும்போது டாப்லேருந்து பாட்டம் வாங்க, பாட்டம்லேருந்து டாப் கட் பண்ணிடாதீங்க, அது உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ பீக்கு வந்து உடஞ்சிடக்கூடாது, பீக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அதை கட் பண்ணிக்கிறேன். அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு தேவையில்லை. தேவையான அளவு ஆயில் தொட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் டிசைன்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது நீட்டாகிடும். நான் வந்து ஒரு நாள் என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். இது வந்து ரீஃபில் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கொடுக்குறேன். ஸ்கேலை வச்சு நான் அழுத்தி இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். ஏன்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அழுத்தி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப ஷேலோவாக கொடுத்தீங்கன்னா பெண்டன்ட்டோ என்ன பண்ணாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது.
பெயிண்ட் பண்ணும்போதும் அந்த இம்ப்ரெஷன்ஸ்குள்ளெல்லாம் பெயிண்ட் போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ டெரக்கோட்டா ஜுவல்லரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லே நிறைய டூல்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு நெயில் பாலிஷோட மூடி, ஸோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கழுத்து பகுதி ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், அழகாக இருக்குல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நெயில் பாலிஷ் மூடி தான். நீங்கள் என்ன நெயில் பாலிஷ் மூடி கொடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதுதான். ஸோ வீக் வந்து தனியாக வந்து காமிக்கணும்ல, அதனால் அதுக்கு தனியாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு மட்டும் நான் டாட் டாட்டாக வச்சுக்கிறேன், அது வந்து கலர் பண்ணும்போது ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பீட்ஸ் வந்து வைக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மூணு மூணு பீடாக சேர்த்து ஒரு யூபின்ல வச்சு வைக்கலாம். யூபின் பீட்ஸை நான் வந்து ஐபின் பீட்ஸ் தான் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் இந்த மாதிரி, செகண்ட் லேயருக்கு இடம் விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டான டிஸ்டன்ஸில் நான் வைக்கிறேன். எல்லாமே ஒரு அசம்ஷன் தான், மறுபடியும் எடுத்துகிட்டு இன்செர்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வாட்டியே கரெக்டாக இன்செர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் பண்ணும்போது பீடு வந்து தனியாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வைக்கும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இந்த பீட் வந்து நிறைய உடையிறதுக்கு அப்புறம் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி நீங்கள் ஹேங்கிங் பீடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சி போகாது, ஒரு பீடு உடஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஐபின் பீடு வச்சிங்க அப்படின்னா ஒரு பீடு உடஞ்சாலும் உங்களுக்கு அது அசிங்கமாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா மூணு மூணு பீடாக யூபின் பீடு எடுத்துகிட்டு ஒரு நிக்ரமில் யூபின் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா அது இன்னுமே நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வரிசையே பண்ணலனாலும் அங்கங்கே ஒவ்வொரு கொத்து கொத்தாக கூட நீங்கள் வைக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட யூபின் பீட் ஜாஸ்தியாக ஸ்டாக் இல்லை, அதனால் என்கிட்ட ஐபின் பீட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் ஐபின் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் குத்துனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அது டாலர் மாதிரி அதில் பெண்டன்ட்டுக்காக யூபின் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஸ்பேஸை விட்டுட்டு கொஞ்சம் அங்கே தள்ளி வச்சுக்கிட்டேன். முன்னாடி வந்து எனக்கு ஹேங்கிங் பீட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அந்த ஒரு பேரட் அப்படின்னா அதோடய வாயில் வந்து டேங்லர் பீட்ஸ் வந்து ஹேங் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ நிக்ரம் ஒயர் பற்றி கேட்டிருந்தீங்க, நிக்ரம் ஒயர் வந்து நான் ஈஸ்வர் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஒரு ரோல் வந்து 15 ருபீஸ்னு வாங்கினேன். Thank you.
ஸோ உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் வந்து மாட்டிக்கோங்க. அது இன்னும் ரொம்ப அழகாக காமிக்கும் உங்களோட பெண்டன்ட்டு. எனக்கு வந்து ஹேங்கிங் பீட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்டிக் பீட்ஸை விட. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான இதை பீகாக்னாலும் எடுத்துக்கோங்க, பேரட் வேணாலும் எடுத்துக்கோங்க, நம்மளோட இஷ்டம் தான். ஸோ ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எப்படா இதை வந்து பெயிண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக இருக்கேன். நான் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன், எடுத்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Bye.